சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள். ஒரு முறை மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பக்தர் வர்றார். அந்த பக்தர் யார் அப்படின்னா மிகப்பெரிய உபன்யாசகர், அதுவும் சுந்தரகாண்டத்தை 100வது தடவை உபன்யாசம் பண்ண போகிறார் மேடையில். இது 100வது முறை உபன்யாசம் அப்படின்றதுனால மகா சுவாமிகளினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்கு தோணித்து அதனால் அவர் வெத்தலைப்பாக்கு பூ பழம் தட்டு இதெல்லாம் எடுத்துட்டு பத்திரிகையும் மேலே வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. மகா சுவாமிகள் வழக்கம் போல் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்தர் வர்றாரு, வந்ததும் நேராக மகா சுவாமிகள் பக்கத்தில் வர்றாரு. ஒரு சில பக்தர்களுக்கு மகா சுவாமிகள் இந்த சலுகைகளை தருவார். ஏன்னா மகா சுவாமிகள் அது தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது, நாம் அவருடைய வேலை நிமித்தம் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நம்மளால் அவருடைய வேலை கிடக்கூடாது அப்படின்றதுனால மகா சுவாமிகள் ஒரு சிலரை சட்டுன்னு கூப்பிட்டு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுவார். இந்த மாதிரி பொது சேவைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மகா சுவாமிகள் வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்படி இந்த உபன்யாசகர் வராரு. இந்த உபன்யாசகர் ஏதோ ஒரு வேலையாக இருப்பார், இவர் காத்துட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் அந்த உபன்யாசகரை அழைக்கிறார். அவரும் பக்கத்தில் வராரு. வந்துட்டு அந்த தாம்பூல தட்டு பத்திரிகையோட அந்த தட்டை அப்படியே சுவாமிகள் முன்னாடி வைக்கிறாரு. மகா சுவாமிகள் அந்த தாம்பூல தட்டில் மேலே இருக்கக்கூடிய பத்திரிகை அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே 100வது உபன்யாசமாயுது, 100வது முறை மேடை ஏற போறியா அப்படிங்கிறாரு. ஆமாம் சுவாமி அப்படிங்கிறார். ஆமாம், என்ன உபன்யாசம் இது அப்படின்னு கேட்குறார் சுவாமிகள். உடனே அந்த உபன்யாசகர் சொல்கிறார், என்ன இது சுவாமிகள் பத்திரிக்கையை கையில் தான் வச்சுட்டுருக்காரு, ஆனாலும் என்ன உபன்யாசம்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிவா அதுலேயே போட்டிருக்கே சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம்னு போட்டிருக்கே அப்படின்னும்போது அப்போது மகா சுவாமிகள் சொல்கிறார், அடடா ஆமாம், ஏன்னா 100வது உபன்யாசம் அப்படிங்கிறது நன்னா பெருசாக தெரியறதா, அதனால் இதை கவனிக்கலை நான் அப்படிங்கும்போது சட்டுன்னு அந்த உபன்யாசகருக்கு மனசில் ஒரு புரி தட்டுது. அதாவது சுந்தரகாண்டம் அப்படிங்கிற பெயர் தானே பெருசாக இருக்கணும், பெரிய எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கணும், உன்னுடைய தற்பெருமையை காட்டும் விதமாகத்தானே நீ 100வது உபன்யாசம்னு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகா பெரியவர் சொல்கிறது அவருக்கு மனசில் பொறி தட்டுது. ஆனால் மகா சுவாமிகள் அப்படி சொல்லலை. என்ன உபன்யாசம் இது அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா அவர் உணரட்டும் அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள் அதை கேட்டார். ஒரு சில விஷயங்களில் சுவாமிகள் ரொம்ப கரெக்டாக இருப்பார், அதாவது ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் தற்பெருமை வரக்கூடாது அப்படிங்கிறது பெரியவரினுடைய எண்ணம். அது அந்த பக்தருக்கு அந்த உபன்யாசகருக்கு நன்னாவே புரிஞ்சுது. அப்போது அவர் சொல்கிறார், அந்த உபன்யாசகர் சொல்கிறார், பெரியவா தப்பாக எடுத்துக்கக்கூடாது, இது என்னுடைய 100வது உபன்யாசம் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்குந்தேன், தவறு தான் மன்னிச்சிடுங்க அப்படின்னும்போது மகா சுவாமிகள் சகஜமாயிட்டார். ஏன்னா அதை உணர்ந்துட்டார் இல்லையா அந்த பக்தர், அதனால் மகா பெரியவர் சகஜமாயிட்டார். சரி சரி, அதுதான் நீ புரிஞ்சுட்டியே, சரி நீ 100வது முறை உபன்யாசம் பண்ண போகிற இந்த சுந்தரகாண்டத்தை, உன்னண்டை கேட்டால் இதுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத தாண்டி இந்த இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் எனக்கு ஒரு கேள்வி உன்னாண்ட கேட்கட்டுமா அப்படிங்கிறார். உடனே அந்த பக்தர் உபன்யாசகர், சொல்லுங்கள் பெரியவா சொல்லுங்க, என்ன சொல்லணும் சொல்லுங்க. இல்லை நீ இந்த சுந்தரகாண்டத்தை நல்லா புரிஞ்சு 100வது முறை இப்போ உபன்யாசம் பண்ண போகிறேன், இந்த சுந்தரகாண்டத்தில் சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் அனுமன் இந்த அசோகவனத்தில் எந்த மரத்தின் மேலே ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தார் அப்படின்னு கேட்குறார். அந்த உபன்யாசகர்,
அதெல்லாம் யார் பெரியவா பார்க்குறது? அதெல்லாம் யார் அவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டா? அசோகவனத்தில் மரத்து மேலே மறைஞ்சிருந்தார், சீதையை தேடினார். இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் போகக்கூடாது பெரியவா அப்படிங்கிறார். அதுக்கு மகாசுவாமிகள் சொல்கிறார், அதாவது உபன்யாசம் கேட்குறவா உன்னு சொன்னாலா, இதெல்லாம் நீ சொன்னால் நான் கேட்டுக்க மாட்டோம், கதையை சுருக்கமாக சொல்லு அப்படின்னு சொன்னாலா அப்படின்னும்பொழுது அந்த பக்தர் உபன்யாசகர் சொல்கிறார், இல்லை பெரியவா அதெல்லாம் யார் படிக்கிறது? அப்போது அவருக்கு அந்த விஷயம் தெரியல. அந்த ஆஞ்சநேயர் சீதையை தேடுவதற்காக ஒரு மரத்து மேலே அமர்ந்திருந்தார், ஒளிஞ்சிருந்தார் அசோகவனத்தில். அது என்ன மரம் அப்படின்றது அந்த உபன்யாசகருக்கு தெரியல. அதை மறைக்கிறதுக்காக பலவிதமாக முயற்சி பண்ணுறார், ஆனால் மகாசுவாமிகள் விடுறதா இல்லை. சரி, அதெல்லாம் யார் படிக்கிறது அப்படின்னு இப்படி பொறுப்பில்லாமல் சொல்கிறீங்களே, இப்படி வால்மீகி நினச்சிருந்தா நமக்கு இப்படியான சுந்தரகாண்டம் தெளிவாக நமக்கு கிடச்சிருக்குமா? அதனால் நீ இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும்பொழுது அந்த பக்தருக்கு ரொம்ப வேதனையாக போயிடுது. இந்த விஷயத்தை நாம் எப்படி மக்களுக்கு சொல்லாமல் விட்டோம்? சுந்தரகாண்டத்தில் முக்கியமான விஷயமாச்சே இது, இது எப்படி நம்ம சொல்லாமல் விட்டோம் அப்படின்னும்போது அவருக்கு வேதனையாக இருந்தது. தவற ஒத்துண்டார், ஒத்துண்டு மகாபிரிவா நீங்கள் சொன்னால் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னும்போது மகாசுவாமிகள் சொல்கிறார், இந்த பவ்யம்தான் உனக்கு இந்த 100வது மேடை, இந்த சுந்தரகாண்டத்தை 100வது முறை உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கு. அதனால் மேடை ஏறுறவா எப்பொழுதுமே தனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னும் கற்றுக்கணும், தனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், நான் மாணவன் தான், நான் மாணவி தான் அப்படிங்கிற ஒரு அடக்கம் வேணும் அப்படின்னு சொன்னாராம். பிறகு அந்த உபன்யாசகர் சொல்கிறார், பிரிவா உங்களுடைய திருவாயால் ஹனுமன் எந்த மரத்தில் ஒளிஞ்சிருந்து சீதையை தேடினார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னும்போது மகாசுவாமிகள் அப்போ சொல்கிறார், அதாவது அசோகவனத்தில், அதாவது சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த வனம் அசோகவனம், அந்த அசோகவனத்தில் குறிப்பாக ஒரு மரம், அந்த மரத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா சிம்சுபா மரம். என்ன மரம்? சிம்சுபா மரம். அந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரம் தங்கம் மாதிரி ஜொலிக்குமா. அதாவது அந்த மரத்தினுடைய கிளை, இலை, பட்டை முழுக்கவே தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மாதிரி தோற்றம் தரக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்து மேலே தான் அனுமன் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் மகாசுவாமிகள். சுவாமி, அந்த மரத்தின் மேலே ஏன் குறிப்பாக அமர்ந்திருந்தார், ஏன் அந்த மரத்தில் ஏறி அமர்ந்து சீதையை தேடினார் அப்படின்னும்போது அப்போது மகாசுவாமிகள் சொல்கிறார், காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிறார். அதாவது காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் இந்த வரியை நாம் சுந்தரகாண்டமில் படிக்க முடியும். அதாவது ஆஞ்சநேயரினுடைய திருவுருவத்தை சொல்லக்கூடிய ஒரு வரி இது. இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம் போன்ற ஜொலிக்கக்கூடிய தேகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் ஆஞ்சநேயரின் உடல் தங்கம் மாதிரி மின்னித்தான். இப்படி தங்கம் மாதிரி மின்னக்கூடிய உடலை வச்சுட்டு ஆஞ்சநேயர் நல்ல பச்சை நிறமுடைய அந்த மரங்கள் மேலே ஏறி அமர்ந்தா அந்த பச்சை நிறத்துக்கும் ஆஞ்சநேயரினுடைய தங்க நிற உடலுக்கும் பொருந்துமா? ஆஞ்சநேயர் இந்த மரத்தில் இருக்கார் அப்படின்றத பட்டவர்த்தனமாக தெரியப்படுத்திடுமோ இல்லையோ? அதனால் இந்த சிம்சுபா மரத்து மேலே ஆஞ்சநேயர் அமர்ந்து சீதையை தேடினார். ஏன்னா சிம்சுபா மரமும் தங்க நிறம், இந்த ஆஞ்சநேயரினுடைய திருவுருவமும் தங்க நிறம், அதனால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தெரியாது அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் இந்த மரத்து மேலே அமர்ந்து சீதையை தேடினதாக வால்மீகி சொல்கிறார் அப்படின்னு மகாசுவாமிகள் சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த உபன்யாசகருக்கு புரிஞ்சுதான், இப்படி ஒரு அற்புதமான வரி இருக்கிறத நாம் எப்படி மறந்தோம், இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை எப்படி இத்தனை உபன்யாசத்தில் நாம் சொல்ல மறந்தோம், சொல்ல தவறினோம் அப்படின்னு அந்த உபன்யாசகர் மகாசுவாமிகளினுடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். அதற்கு பிறகு மகாசுவாமிகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் மேடை ஏறினா மட்டும் பத்தாது,
ஒரு ஒரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்மளையே நம்பி கேட்டுட்ருக்க பக்தர்களுக்கு நாம் தெரியப்படுத்தணும். அதற்கு பிறகு மகாசுவாமிகள் அந்த பக்தருக்கு, அதாவது அந்த உபன்யாசகருக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம் அப்படின்னு தற்பெருமையோடு வந்தவருக்கு நீயும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்றத புரிய வச்ச தருணம் இந்த தருணம். இதை நான் புத்தகத்தில் படிக்கும்பொழுது நெகிழ்ந்து போயிட்டேன். இப்படி ஆன்மீகமாகட்டும், பொது சேவைகளில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கர்வம் துளியும் இருக்கக்கூடாது. நான் இன்னும் மாணவன் தான், நான் இன்னும் மாணவி தான், எனக்கு இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் தான் உன்னை இன்னும் அதிக மேடைகளில் உயர்வாக காட்டும் அப்படின்னு சொன்னாராம். உண்மைதானே? இவ்வளோ அழகாக பொறுமையாக எடுத்து சொல்லக்கூடிய தாயுள்ளம் மகாசுவாமிகளை தவிர வேறு யாருக்கு வரும்? மகாபிரிவா சரணம். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.